அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சுபகிருத வருடம் மார்கழி மாதம் ஆங்கில தேதியில் 16/12/2022 அன்று வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் அஷ்டமி திதி கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. இது மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன கண்ணனுக்கு பிடித்தமான மார்கழி மாத ராசி பலன். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை ஒவ்வொரு தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுகின்றது. December 16 முதல் தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்க உள்ளார். ஒவ்வொரு சூரிய பெயர்ச்சியை தமிழ் மாதமாக கணக்கிடப்படுகின்றது. December 16 காலை 9:40 மணிக்கு சூரிய பகவான் தனது நட்பு வீடான குரு பகவானின் தனுசு ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். கிரகங்களின் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை கணிக்கும் கலவையான ஜோதிடம் நமது வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்த உதவுகின்றது. மார்கழி மாதம் தனுர் மாதமாகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடைகின்றது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குமானால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகின்றது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என குறிப்பிடுவார்கள். அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவார்கள். இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்ட போது கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்டனர். அப்போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில் தான். இந்த மாதத்தில் செய்யும் ஒவ்வொரு தானமும் நமக்கு பெரும் பாக்கியத்தை சேர்க்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றது. மார்கழி மாதத்தில் தானம் செய்வதும் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் இறை வழிபாடு செய்த பலனை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே மார்கழி மாதம் முழுவதும் தவறாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக சிறந்த பலன்களை நீங்கள் பெறலாம். மேலும் இந்த மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 3 புத பகவான் தனுசு ராசியிலேயே வக்ரமாகின்றார். மார்கழி 15 சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகின்றார். மார்கழி 24 புதன் தனுசு ராசியில் வக்ர நிவர்த்தியாகின்றார். மார்கழி 29 செவ்வாய் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் ராகுவும் 7 கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்று 2 சஞ்சரிக்கின்றார். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு விசேஷ சிறப்பு அனுகூலங்களை உண்டாக்கும்படியான கிரக அமைப்புகள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆக நீங்கள் எதை தொட்டாலும் நன்மைகள் மட்டுமே இந்த மாதம் முழுவதும் ஏற்படும். புதிய திட்டங்களுக்கு எல்லாம் சாதக பலிதங்கள் உண்டாகி அதிர்ஷ்ட நன்மைகளுடன் நகரக்கூடிய நேரம் இது. ஆரோக்கிய சங்கட விரயங்களிலிருந்து வெளிவர வைக்கும். உத்தியோக விஷயங்களில் எந்தவித கோளாறும் ஏற்படாது. சில மாதங்களாக அடைந்து வரும் இனம் புரியாத போராட்டங்களும் பொருளாதார ரீதியான தடுமாற்றங்களுக்கும் விடிவு காலம் உண்டு. புதிய சந்தோஷங்களை முதல் வாரம் முடிந்த பிறகு எது ரூபத்திலோ அடைவீர்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார ரீதியாக அயலூர் அயல் மாநில மாற்றங்களை சந்திப்பீர்கள். திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகளிலும் நல்ல முடிவு ஏற்படும். இளம் தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கிய மனக்குறை ஏக்கம் தீர்ந்துவிடும். இந்த மாதம் திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் லாப வரவுகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் வீடு சீர்திருத்த செலவுகளும் புதிய வீடு கட்டுவதற்கான ஆயத்தங்களில் இறங்கப் போவதும் எதிர்கால முன்னேற்றம் விஷயங்கள் சாதகமான வெற்றியும் உண்டாகும். மேலும் மார்கழி 3 தனுசு ராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சகோதர சகாயஸ்தானம் மற்றும் எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கும் அதிபதியானவர் அவர். அவர் வக்ரம் பெற்று வலிமை இழக்கும் பொழுது உடன்பிறப்புகளின் வழியே சலசலப்பு ஏற்படும். பாக பிரிவினை சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் தள்ளி போகலாம். உத்தியோகம் மற்றும் தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சக பணியாளர் ஒருவருக்கு சென்றடையலாம். ஆரோக்கிய தொல்லை குறையும்.
மாற்று மருத்துவத்தின் மூலம் உடலை சீராக்கிக் கொள்வது நல்லது. மாமன் மைத்துனர் வழியில் உள்ள உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2-7 ஆகியிடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் மார்கழி 15 தேதி மகர ராசிக்கு செல்கின்றார். வாக்கு தனம் குடும்பம் வாழ்க்கை துணை ஆகிய இடங்களை குறிக்கும் இடத்திற்கு அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். எதிர்பார்த்தபடியே தொழிலில் லாபம் கிடைக்கும். பண நெருக்கடி அகலும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் தற்போது துரிதமாக நடைபெறும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பணிபுரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேலும் மார்கழி 24 தேதி தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் சகாயஸ்தானாதிபதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவதால் எல்லா வழிகளிலும் நன்மை உண்டு. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். சக பணியாளர்களுக்கு மத்தியில் உங்கள் கை மேலோங்கும். ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் கூட சாதாரண சிகிச்சையின் மூலமாகவே உங்கள் ஆரோக்கியம் சீராக வழிவகுத்து கொடுப்பார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. மேலும் மார்கழி 29 தேதி ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இக்காலம் இனிய காலமாக அமையும். தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து சில காரியங்களை முடிப்பீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் நலம் சீராகி உங்களை உற்சாகப்படுத்தும். செவ்வாய் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறும். மூத்த சகோதர வழியில் ஏற்பட்ட முரண்பாடான கருத்துக்கள் அகலும். பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்குழப்பம் அகலும். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. இந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்திலும் விரையாதிபதி குரு விரயஸ்தானத்திலும் இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்தாலும் வந்த மறு நிமிடமே செலவாகி விடலாம். குடும்ப உறுப்பினர்களின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். தாய் வழி ஆதரவு உண்டு. உடன் பிறந்த அவர்கள் கொடுத்து உதவி செய்வார்கள். பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் இந்த மேஷராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடந்தேறும். அரசியல் துறையினருக்கு கட்சி பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். விளையாட்டுகளில் பரிசுகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மை தரும். வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த மேஷராசி கார்த்திகை 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அரசியல் துறையினரின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்ன என்று பார்த்தால் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 20, 23, 27, 28, 30 மற்றும் ஜனவரி மாதம் 1, 2, 3, 6, 9, 11 14 அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் கார்த்திகை, ரோகிணி, பூசம், சுவாதி, அனுஷம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதம் நவக்கிரக ராகு பகவானுக்கு திங்கட்கிழமை ராகுகால வேளைகளில் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின் குல தெய்வத்துக்கு முறைப்படி அபிஷேக ஆராதனை செய்து வாருங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.